சினி சமூக நேயர்களுக்கு வணக்கம். ஆரம்பத்தில் எவ்வளவோ சந்தோஷங்கள் அனுபவிச்ச கௌதமி அவங்க பின்னாடி ஏகப்பட்ட ஏமாற்றங்கள், துரோகங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் கடந்து வந்து தன்னோட மகளுக்காக தன்னோட வாழ்க்கையவே மாற்றி வாழ்ந்துட்டு இருக்காங்க. கௌதமி அவங்களை பத்தின சுவாரஸ்யமான பல தகவலை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சினி சமூகம் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கௌதமி 1965 ஜூலை 2 பிறந்திருக்காங்க. இந்திய திரைப்பட நடிகை. ஏன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம்னு எல்லா மொழிகள்லயும் இவங்க படங்கள் நடிச்சிருக்காங்க. ஏகப்பட்ட திறமைகள் இவங்களுக்கு இருக்கு. ரொம்பவே சூப்பரா ஆடை வடிவமைப்பு பண்ணுவாங்க. கமல் சார் கூட நிறைய படத்துல ஆடை வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. கௌதமி அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே மருத்துவர்கள். சோ வீட்டுல எப்பவுமே இந்த ஆரோக்கியமான விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க இவங்களுடைய 17 தான் படம் நடிக்க வந்தாங்க. முதல்ல இவங்களுடைய நடிப்பு தெலுங்கு படத்துல தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவங்க தமிழ் பக்கம் வந்தாங்க. முதல் முதல்ல குரு சிஷ்யன் இந்த படத்துல நடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட வெற்றி படங்கள் வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த வெற்றி படங்கள் எல்லாம் நடிச்சு முடிச்சுட்டு தான் 1990 மக்கள் மத்தியில முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க கௌதமி அவங்க. நடிப்புல மட்டும் கவனம் செலுத்தல இவங்க. இவங்களுடைய ஆடை வடிவமைப்பை தொடர்ந்து இவங்க பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. கமல்ஹாசன் சார் அவருக்கு நிறைய படங்களுக்கு இவங்க தான் ஆடை வடிவமைப்பு பண்ணிருக்காங்க. தசாவதாரம் படத்துல கூட ஆடை வடிவமைப்புக்கு தனியா விருது கூட வாங்கியிருக்காங்க. இப்படி திரைத்துறையில ஏகப்பட்ட வெற்றிகளை பெற்ற கௌதமி அவங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களும் இருக்கு. சொந்த வாழ்க்கையில நிறையவே கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு பல துரோகங்களை சந்திச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். சந்தீப் பாட்டியா அப்படிங்கிற ஒரு தொழிலதிபரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி ஒரு சில மாதங்கள் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இப்படி சில பிரச்சனைகள் இருந்திருக்கு. அதனால கௌதமி அவங்களும் இது சரிபடாதுன்னு சொல்லி பிரிஞ்சு வந்துட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. மகளோட வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இவங்க அதுல முழு கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு வெளியில வந்த கௌதமி அவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அடுத்து இவங்களுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. இந்த புற்றுநோய் பாதிப்பால ரொம்ப பெரிய சிரமப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்மா அப்பா ரெண்டு பேருமே டாக்டர்ஸ், ஆனா வீட்டுல புற்றுநோய் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நல்லா தான் சாப்பிடுவாங்க, எதுவா இருந்தாலும் சரி ஆயுர்வேதிக் தான் அதிகமா எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய விஷயங்களை அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது திடீர்னு இந்த புற்றுநோய் ஏற்பட்டுருச்சு, இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது அப்படின்னு எதுவுமே யோசிக்கல. ரொம்ப தைரியமா இருந்தாங்களா, கண்டிப்பா இது சரியாகிரும் அப்படின்னு சொல்லி அதையும் கடந்து வந்திருக்காங்க கௌதமி அவங்க. இப்படி ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிற சமயத்துலதான் கமல் சார் கூட அப்படியே சேர ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் 13 பக்கம் ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஆரம்பிச்சது. கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து மாறி மாறி பேச ஆரம்பிச்சாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா சண்டை வரும், பெரிய பிரச்சனைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிரியறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே இந்த தகவலை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல கௌதமி அவங்க ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாங்க. கண்டிப்பா வந்துட்டு மாற்றங்கள் தேவை. அதாவது நம்ம ஒன்னா இருக்கும் போது ஒவ்வொருத்தர் வேறு வேறு பாதைகள்ல போயிட்டு இருக்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்டு பிரியறது தான் அவசியம். நான் வந்து இதுக்கு மேல எதுவும் சொல்ல விரும்பல, நான் வந்து கமல் அவரோட ரசிகையா எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிரியறப்ப கூட இவ்வளவு வருஷம் ஒன்னா இருந்தோம், இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஆயிருச்சு அப்படின்னு அவங்களே ஒரு சில பேட்டிகளை கொடுத்திருந்தாங்க. ஆரம்பத்துல சினிமாவில இவங்க முதல் முதல்ல வரப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த சினிமாவுக்காக வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் இப்படி சாதிச்சு சினிமாவில வந்து இப்படி ஒரு இடத்தை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே பெருமையோட அவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஒரு சமயத்துல இவங்களுக்கு ரொம்பவே அமைதி வேணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாங்க. அமைதியை வந்து தேடி போனாங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை எப்பவுமே பொதுவா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கும், நம்மளோட வாழ்க்கையில நம்ம ரொம்பவே அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய முடிவுகள் எடுத்திருக்காங்க. எவ்வளவோ கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள் இதெல்லாம் கடந்துதான் கௌதமி அவங்களும் வந்திருக்காங்க. இவங்க முன்னணி நடிகர்கள் கூட நிறையவே நடிச்சிருக்காங்க. அதனால ரஜினி அவர்களை பத்தி ரொம்பவே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அவரை பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதாவது அரசியலுக்கு அவர் வரன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை நான் ரொம்பவே நானும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அவரை பத்தி எனக்கு தெரியும், நான் அவர் கூட நடிச்சதுல இருந்தே அவரை பார்த்துட்டு இருக்கேன், ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்கும் நல்லதை செய்யணும்னு நினைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்ல சொல்லியிருப்பாங்க. சினிமாவுக்கு இடைவெளி விட்ட கௌதமி அவங்க
வந்தவங்க மறுபடியும் பாபநாசம் படத்துல கமல் சார் கூட சேர்ந்து நடிச்சாங்க. இந்த படம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கமல் சார் ரொம்பவே பாராட்டினது இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சான். அந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து கேட்டது வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சான். கொஞ்ச நாள் அவங்க நடிக்க வராததுக்கு முக்கியமான காரணமே அவங்களுடைய குழந்தைய பாத்துக்கணும், அதாவது குழந்தை அப்படின்னு இருந்துச்சுன்னா பொதுவா அவங்களுக்காக மட்டும்தான் எல்லாமே பண்ணணும், என்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கணும், 1 to 10 அவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்களாம். அந்த அளவுக்கு கௌதமி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய மகளுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இப்ப வரைக்கும் மகள் கூட மட்டுமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல ரொம்பவே சந்தோஷமா அவங்க வீட்டுல வளர்ந்த கௌதமி அவங்க பின்னாடி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. அம்மா தான் எல்லாமே செய்வாங்க, அம்மா இல்லாத சமயத்துல எவ்வளவோ கஷ்டப்பட்டு சின்ன சின்ன வேலைக்கு கூட கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்த இவங்களுக்கு இவங்களுடைய திருமண வாழ்க்கை மட்டும் சரியா அமையாம போயிருச்சு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க. மேலும் இது போல இன்னும் நிறைய பேருடைய பயோகிராபி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க.